நானும் மிடில் கிளாஸ் மேன் தான். நேர்த்தான சேலரி போட்டாங்க. இப்போ என்னோட பேங்க் பேலன்ஸ் என்ன அப்படிங்கிறத ஸ்க்ரீனில் பாருங்கள். நான் ஒன்றும் வீடியோ காண்டி இதை சொல்லலை. எல்லா மிடில் கிளாஸ் பையங்களோட வாழ்க்கையும் இப்படி தான் இருக்குது. அதுக்கு காரணம் படித்த படிப்புக்கேற்ற வேலை இல்லை, வேலைக்கேற்ற சம்பளம் இல்லை. இருந்தாலும் குடும்ப சூழ்நிலைக்காந்து அந்த வேலைக்கு போகண்டிருக்கும். மாதம் பிறந்தோடனே பால் பில்லு, மளிகை பில்லு, கரண்ட் பில்லு, எஜுகேஷன் லோன், ஹோம் லோன், இப்படி எல்லாத்தையும் கெட்டினது போக மிச்சம் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு ஜீரோ. அந்த மாதத்தை 29 நாளாக ஓட்டுறதை காண்டி பக்கத்து வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாத்திலையும் கடனை வாங்கினா அந்த மாதத்தை ஓட்ட வேண்டியிருக்கும். அந்த கடனை அடைக்கிறதுக்காண்டியே அடுத்த மாதம் வந்து வேலைக்கு போகிறது. இப்படி மாதம் மாதம் வாகன கடனை அடைக்கிறதுக்காண்டியே வேலைக்கு போயே ஆக வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டாயத்தில் வேலைக்கு போகிறோம். இதெல்லாம் தாண்டி ஆஃபீஸுக்கு போகிற வழியில் பெட்ரோல் விலை, டீசல் விலை, டீ விலை எல்லாத்தோட விலையும் உயர்ந்துருக்கும். ஆனால் நம்மளோட சேலரி மட்டும் வருஷத்துக்கு ஒருக்க 500-1000 தான் உயர்த்துவாங்க. இதெல்லாம் தாண்டி என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி வெறுத்து போய் ஆஃபீஸ் போனால் அங்கே ஒருத்தன் ஏன் திட்டுறேன் எழுந்து திட்டுறோம்னே தெரியாமல் நம்ம மேலே கோவப்பட்டு அவங்க மேலே திருப்பி கோவப்படலாம்னு சொல்லி யோசிச்சா நம்மளை வேலையை விட்டு தூக்கிடுவானோ, நம்ம குடும்பம் என்ன ஆகும்னு சொல்லி யோசிச்சுட்டு அந்த கோவத்தெல்லாம் மனசுல வச்சுட்டு வீட்டுக்கு வந்து எதுக்கு கோவப்படுறோம் ஏன் கோவப்படுறோன்னு தெரியாமல் வீட்டு மேலே கோவத்தை காட்டிட்டு மறுநாள் காலையில் எதுவுமே நடக்காத மாதிரி ஆஃபீஸில் போய் பல்ல கட்டிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வருவதுன்னா மிடில் கிளாஸ் பையன். இதே மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.